வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு வகுப்பு 6ஆம் வகுப்பு அறிவியல் மாதிரி வினாத்தாள் பருவம் 3 அதனுடைய மாடல் பேப்பர் பார்க்க போகிறோம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். 5 × 1 = 5 மார்க். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் - மரக்கட்டை, ஊசி, அழிப்பான், காகித துண்டு. 2வது கொஸ்டின், நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? அ பனியாறுகள், ஆ நிலத்தடி நீர், இ மற்ற நீர் ஆதாரங்கள், இ மேற்பரப்பு நீர். 3வது கொஸ்டின், பீனால் என்பது - கார்பாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், பென்சோயிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். 4வது, உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு - நெகிழி, தேங்காய் ஓடு, கண்ணாடி, அலுமினியம். 5வது, இந்தியாவின் தேசிய மரம் இது? வேப்பமரம், பலாமரம், ஆலமரம், மாமரம். சரியான விடைக்கு எந்த ஆன்சர் கரெக்டோ, சப்போஸ் 1வது கொஸ்டின், காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி, ஆ சரியான விடை அப்படின்னா 1வது கொஸ்டின் எழுதி ஆ ஊசி அப்படின்றத எழுதணும். ரோம்லெட்டர் 2, கோடிட்ட இடத்தை நிரப்புக. 5 × 1 = 5 மார்க். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் - என அழைக்கப்படுகின்றன. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு - காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். இயற்கை பசைக்கு உதாரணம் - ஆகும். நீர் மாசுபாடு மனிதனுக்கு - நோயை உருவாக்குகிறது. - இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்குகிறது. ரோம்லெட்டர் 3, பொருத்துக. 5 × 1 = 5 மதிப்பெண். நார் தரும் தாவரம் வன்கட்டை, வேம்பு, ஏலக்காய், கம்பு. இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி, நறுமண பொருள், சணல், தானியம், தேக்கு. நார் தரும் தாவரம் சணல் அப்படின்னா நார் தரும் தாவரம் எழுதி அதனோட சரியான ஆன்சர் சணல் அப்படின்றத எடுத்து எழுதணும். ரோம்லெட்டர் 4, ஒப்பிடுக. 5 × 1 = 5 மதிப்பெண். 1வது கொஸ்டின், மக்கள் தொகை பெருக்கம் நீர் பற்றாக்குறை மறுசுழற்சி - யூரியா, கனிம உரம், மண்புழு உரம் - இயற்கை ஊட்டும் பொருள், செலட்டப் செயற்கை ஊட்டும் பொருள், மாம்பழம், கனி, மக்காசோளம் - தேனீக்கள், மகரந்த சேர்க்கையாளர், மண்புழு - ரோம்லெட்டர் 5, ஏதேனும் 10 வினாக்களுக்கு குறுகிய விடையளி. 10 × 2 = 20 மதிப்பெண். இல்லை 12 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏதாவது 10 கேள்விக்கு ஆன்சர் எழுதலாம். இங்கே எந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுமோ அந்த கேள்வியோட நம்பர் ப்ளஸ் அதனுடைய ஆன்சர் எழுதணும். 1வது கொஸ்டின், ஏதேனும் 4 நீர் மூலங்களை குறிப்பிடவும். நீர் பனிக்கட்டியாக காணப்படும் இடங்கள் யாவை? 3வது கொஸ்டின், மழை நீர் சேமிப்பின் வகைகள் யாவை? 4, சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் யாவை? 5, கனிம உரங்களுக்கு உதாரணம் தருக. 6, பாரிஸ் சாந்தின் பயன்களை விவரிக்கவும். 7, சிமெண்ட் தயாரிப்பில் ஜிப்சம் எதற்காக பயன்படுகிறது? 8, சூழ்நிலை மண்டலம் வரையறு. 9, மாசுபடுத்திகள் என்றால் என்ன? 10, உணவு தாவரங்கள் என்றால் என்ன? 11, மருத்துவ தாவரங்கள் என்றால் என்ன? 12, மரக்கட்டைகளின் பயன்கள் யாவை? ரோம்லெட்டர் 6, விரிவான விடை தருக. 4 × 5 = 20. மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு இயங்குகிறது? குடிநீர் என்பது யாது? அதன் பண்புகளை பட்டியலிடவும். வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காரை மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விவரிக்கவும். 4வது கொஸ்டின், ஒளி மாசுபாடு பற்றி குறிப்பு தருக. 5வது கொஸ்டின், விலங்கு தாவர இடைவினையின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. இதில் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏதாவது 4 கொஸ்டின் மட்டும் எழுதினா போதும். ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 5 மார்க். ஸோ 4 × 5 = 20 மார்க். ஆல் த பெஸ்ட்.